हलो यूर्स वेलकम टू वन सेवन टू नईन यूट्यूब चैनल इनकी नम्बर वीडियो उ मैंड ब्लो पड़ वेकूल उ पैत्यम पिटिक वेक रे पैराडॉक्स पता पाकपर मोदी पैराडॉक्स अब पातव पैराडॉक्स अब नम्बा एक्सप्लेन पड़ मुड़ा कुलपान मुड़ान और स्टेटमेंटो और कॉन्सेप्टो नम्बर पैराडॉक्स अब सर वांग वीडियो को नंबर वन क्रोकोडाइल पैराडॉक्स இந்த பாராடாக்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இமேஜினரியாக ஒரு கதை சொல்கிறேன். மைண்டில் வச்சுக்கோங்க, இது வெறும் இமேஜினரியான ஒரு கதை தான். ஒரு அம்மா தன்னோட பையனை கூட்டிகிட்டு கடலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த கடலில் உள்ள ஒரு முதலை அந்த அம்மாவோட பையனை தூக்கிட்டு போயிடுது. அந்த அம்மா அந்த முதலைக்கிட்ட தன்னோட பையனை விட சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. இதை கேட்ட அந்த முதலையும் அந்த அம்மா கிட்ட ஒரு டீல் போடுது. அது என்னென்னா, நான் உன் பையனை உயிரோடு விட்டுருவனா இல்லை கொன்று சாப்பிடுவானான்னு என் மனசில் நினைக்கிறத நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னா உன் பையனை உயிரோட விட்டுருவேன், அப்படி சொல்லலன்னா உன் பையனை கொன்று சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த முதலை சொல்லுது. இதை கேட்ட அந்த அம்மாவும் வேற வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதில் என்ன குழப்பம் இருக்கு? அந்த அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அந்த முதல்ல அந்த பையனை உயிரோட விட்டுரும், அதுவே அந்த அம்மா தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அந்த முதல்ல அந்த பையனை கொன்று சாப்பிட்றோம், இவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒருவேளை அந்த அம்மா அந்த முதலைக்கிட்ட நீ என் பையனை உயிரோடு விடமாட்டே என் பையனை கொன்று சாப்பிட்ருவேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த அம்மா சொன்னதே தான் அந்த முதலையும் மனசில் நினச்சிருக்கு. அதாவது அந்த பையனை கொன்று சாப்பிடணும்னு. இப்போது அந்த அம்மா முதலையோட மனசில் நினச்சதை கரெக்டாக சொன்னதுக்காக டீல் பேசினபடி அந்த முதலை அந்த பையனை உயிரோடு விடணும். ஆனால் அந்த முதலை உண்மையாகவே தன்னோட மனசில் அந்த பையனை கொன்று சாப்பிடணும்னு நினச்சிருக்கு. அப்போ அந்த முதலை அந்த பையனை உயிரோடு விடுமா இல்லை கொன்று சாப்பிடுமா? சரி, அதை விட்டுரும். மறுபடியும் அந்த அம்மா அந்த முதலைக்கிட்ட நீ என்னோட பையனை உயிரோடு விடமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனால் இப்போது அந்த முதலை அந்த பையனை உயிரோடு விட்டுடலாம்னு நினச்சிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா சொன்னது தப்பு. தப்பாக சொன்னதுக்காக டீல் பேசினபடி அந்த முதலை அந்த பையனை கொல்லணும். ஆனால் அந்த முதலை உண்மையாகவே அந்த பையனை உயிரோடு விட்டுணும்னு தான் நினச்சிருக்கு. நான் மறுபடியும் கேட்குறேன், இப்போது அந்த முதலை அந்த பையனை கொண்டு சாப்பிடுமா சாப்பிடுமா இல்லை உயிரோடு விட்டுருமா? நம்பர் டூ, கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் ஆர் ஹிட்லர்ஸ் மர்டர் பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இமேஜினரியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம். எல்லா தமிழ் படத்தில் வர மாதிரியும் அவனோட பேர் சிவானே வச்சுப்போமே. இப்போது சிவாவுக்கு ஒரு 20 வயசு, அவனோட தாத்தா இன்னும் உயிரோடு தான் இருக்கார். சிவாவுக்கு தன்னோட தாத்தாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கவே பிடிக்காது. அதனால் சிவா ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறான். இதில் சிவாவோட தாத்தா பாஸ்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது சிவா பாஸ்டில் தன்னோட தாத்தா தன்னோட பாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட தாத்தாவை சுட்டு கொன்னுட்டான். சரி ஓகே, அவ்வளோதான். அப்போது சிவா பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்து தன்னோட தாத்தாவோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வான்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. சிவா தன்னோட தாத்தாவை தன்னோட பாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுட்டு கொன்னுட்டான்னா சிவாவோட பாட்டி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா சிவாவோட அப்பா பிறந்திருக்கவே மாட்டார். சிவாவோட அப்பாவே பிறக்கலைன்னா அப்போது சிவாவும் பிறந்திருக்கவே மாட்டான். சிவா பிறக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி சிவாவால் ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வர முடியும்? சிவா பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வரவே இல்லைன்னா அப்புறம் சிவாவோட தாத்தா எப்படி செத்து போயிருப்பார்? கடைசியில் சிவாவோட தாத்தா செத்தாரா இல்லையா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை சில பேர் ஆகா ஓகோன்னு புகழலாம், இன்னும் சில பேர் என்ன எலவு தாண்டா சொல்ல வர ஒரு மண்ணாங்கட்டியுமே புரியலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி புரியாதவங்க இந்த வீடியோ இன்னொரு தடவை திரும்ப பாருங்கள். இந்த மாதிரியே இன்னும் எத்தனையோ பேரடாக்ஸஸ் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில பேரடாக்ஸஸை இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸாக பண்ணலான்னு இருக்கேன். இப்போது நான் சொன்ன இந்த ரெண்டு பேரடாக்ஸஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலோ அதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இருங்க இருங்க இருங்க, போகாதீங்க, வீடியோ இன்னும் முடியலை. நான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீடியோ கீழே உள்ள அந்த பட்டன் ஏன் இன்னும் சிவப்பாகவே இருக்குது? ஓ, அப்படின்னா நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்? அதனால் இந்த வீடியோ கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்திட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லை, மறக்காமல் அழுத்திடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்லை.